அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே விமான விபத்து நடக்குது நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா உலக அளவில் என்னென்ன விமான விபத்துகள் அதாவது பெரிய விபத்துக்களாக இருக்கட்டும் சின்ன விபத்துகளாக இருக்கட்டும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு தான் வரோம் அது மட்டும் இல்லாமல் சிறு விபத்தாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நம்ம சேனலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் வரோம் மேலும் இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா இருந்தே நிறைய விமான விபத்துகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு விமான விபத்துகள் நாமளே பார்த்துருப்போம் அதுலேயும் இந்தோனேஷியா விமானத்தில் பயணித்த நூற்றி பேர் பலியான சம்பவம் தான் ஒரு பெரிய கோர சம்பவம் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சின்ன சின்ன விமான விபத்துகள் நம்ம பார்த்துருப்போம் மேலும் நிறைய விமான விபத்துகள் தவிர்க்கப்பட்டது அதை குறித்து கூட நம்ம சேனலை நம்ம பார்த்துருப்போம் இப்படி இருக்கும்போது தற்போது பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன சிறிய விபத்து ஏற்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நூற்றி இருபத்தேழு பேரோட இருந்து ஒரு விமானம் பொலிவியா அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு போயிருக்குங்க அங்கே பார்த்தீங்கன்னா தரம் போது விமான நிலையத்தில் இருந்து வலிக்கு விலகி சென்றிருக்கு அதில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபத்தேழு பேர் வந்து இருந்திருக்காங்க நூற்றி இருபத்தேழு பேருமே தப்பிச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் எது இல்லைங்க அதாவது தரையிறக்கும் போது வலிக்கிட்டு வந்து தரை ஓடுபாதையை விட்டு விலகி போயிடுச்சு விமானத்தை குறித்து சொல்லணும் அப்படின்னா பெருவியன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு சொந்தமான போயிங் செவன் த்ரீ செவன் விமானம் பொலிவியாவின் தலைநகர் லா பெஸில் அங்குள்ள எல் ஆல்டா விமான நிலையத்தில் இறங்கிக் கொண்டிருந்த போது இந்த விபத்து நேரிட்டிருக்கு இந்த விமானம் கஸ்கோ நகரில் இருந்து வந்து கொண்டிருந்திருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது நூற்றி இருபத்தி ரெண்டு பயணிகளுக்கும் ஐந்து ஊழியர்களுக்கும் காயம் எதுவுமே ஏற்படல உள்ளூர் நேரப்படி பத்து மணிக்கும் கிரீன் நேரப்படி பதினாலு மணிக்கும் இந்த விபத்து நடந்திருக்கு இந்த விபத்து காரணமாக விமான நிலையம் வந்து பல மணி நேரம் மூடி இருக்காங்க மேலும் லேண்டிங் கியர் உடைந்து டயரும் வெடித்ததால் விமானத்தை ஓடுபாதையில் இருந்து நகர்த்த கிரேன் கொண்டு வரப்பட்டிருக்கு மேலும் விமானம் பறக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை அதே போல் தரையிறங்கும் போது கூட விமானி வந்து எந்த ஒரு எச்சரிக்கையும் தரல அப்படிங்கிற மாதிரி தான் பயணிகள் எல்லாருமே உள்ளூர் ஊடகங்களுக்கு பேட்டி தெரிவிச்சிருக்காங்க விபத்துக்கான காரணம் இன்னும் தெரியல விசாரணை நடைபெற்று வருவதாகவும் பெருவியன் ஏர்லைன்ஸ் தன் அறிக்கையில் வெளியிட்டிருக்காங்க மேலும் பார்த்திங்கன்னா இந்த தகவல் கூட நிறைய பேர் பேக்க பொய்யுன்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூகுளில் வந்து பெரு ஃப்ளைட் இன்சிடென்ட் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு இதுதான் வரும் இது வந்து அங்கே இருக்க நியூஸ் பேப்பரில் வந்து நிறையவே டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க உலக செய்தி பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து தெரிஞ்சிருக்கும் நேற்று ஒரு வீடியோவில் இந்த மாதிரி தான் ஒரு செய்தி வந்து நான் சொல்லிவிட்டு அதுக்கு அது வந்து ஃபேக் இல்லை உண்மை தான் வெளியிட்ருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் நியூஸ் சேனல்லையே பொய்யாக சொல்லியிருப்பாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாரு அவருக்கெல்லாம் யார் வந்து சொன்னால் நம்புவாரோ தெரில மேலும் இந்த தகவல் கொடுத்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள் மேலும் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ